அன்புரிய சகோதரர்களே, சைபுதன் ரசாதி எவ்வளவு பெரிய ஒரு தில்லுமுள்ளுகளையும் பொய்களையும் துணிந்து சொல்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்களை நான் இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளவுமே வந்து பாரதூரமான பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை நான் வைத்திருக்கிறேன். அதுல ஒண்ணுக்குமே பதில் சொல்லலை. ஒன்னே ஒண்ணுக்கு பதில் சொல்லியிருக்கிறார், அது பதில் என்னங்கிறத பாக்கிறேன். ஆனா கேட்டதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. முதல்ல என்னன்னு கேட்டா, கசரு தொழுகை சம்பந்தமா ஹதீஸ கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலாது, இஜ்மா கொண்டுதான் சொல்ல, இஜ்மா இல்லாமல் சொல்ல முடியுமான்னு கேட்டார். எடுத்து காட்டியாச்சு. அதுக்கப்புறம் சமாளிக்க என்ன செஞ்சாரு, இஜ்மா கொண்டு நான் இப்படி சொல்லல, அது இருக்குது ஹதீஸ்ல, எங்களுக்கு நாங்களும் அதை படிச்சுதான் இருக்கிறோம், ஹதீஸ்ல இருக்குது, அந்த ஹதீஸ வச்சு இஜ்மா செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் அப்படியே மாத்துறாரு. இது நல்லா தெரியும்னு நான் முதல்ல நிறுவியிருக்கிறேன். மாதவிடாய் பெண்கள் வந்து விடுபட்ட நோன்பை கலா செய்யணும் என்பதற்கு ஹதீச கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலுமா, குரான் கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலுமான்றதான் சவால் விட்டார். அப்படி சொல்லலன்னு சொல்ல அதுக்கு பல்ட்டி அடிச்சாரு. அதுலயே அவர் பொய்யனுங்கிறது கன்ஃபார்மா நிறுவனம் ஆகிவிட்டது. அடுத்து வந்து மூணாவதா என்ன செஞ்சாருன்னா, அந்த ஊமை செய்தான் ரசூல்லா சொன்னாங்கன்றாரு. அதுக்கு ஆதாரம் கேட்டோம். அபு அலி தக்காக்கு சொன்னாரு, 400களில் வாழ்ந்தவர், அது ரலியல்லாஹு அன்ஹு வச்சு நான் சஹாபின்னு நினைச்சுக்கிட்டேன். அது மாதிரி சொல்லி கடைசியில் இன்னைக்கு என்ன பல்ட்டி அடிக்கிறாருன்னா, ஹதீஸ் இருக்குது யாவத்தில் இருந்துச்சு, அது இப்பதான் தேர்ந்தாரு, அது ஒரு பல்ட்டி. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சனதை காணும், அதுக்கு சனதோட ஹதீஸை தாங்கன்னு கேட்டோம். சையது சாபிக்கு எழுதின ஃபிக்ஹு சுன்னாவுலையும் அந்த கஸ்புல் அசுரார்லையும் இருக்குங்கிறாரு. அதுல உண்மை இல்லை, சொல்லப்படுகிறது தான் இருக்குது. யார் சொன்னா என்னங்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுக்கு இது வரைக்கும் என்ன செய்யல, சனது தரல. அப்ப இப்னு தைமியா சொன்னதுக்கு நீங்க தந்தீங்களா இருக்கிறாரு. இப்னு தைமியா சொன்னதுக்கு இப்னு தைமியா சொன்னார் தான் நான் சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னார்னு விட்டு அடிச்சிட்டு போகல. இப்னு தைமியா எப்படி சொல்லி இருக்கிறார், இப்னு தைமியா இப்படி சொன்னதுக்கு ஆதாரம் தான் வேலை முடிஞ்சு விட்டது. என்ன சொல்றாரு, சஹாபாக்கள் ஃபதவா கொடுத்தாங்கிறாரு, அவ்வளவுதான். அது இருக்கிறது. அதுல சஹாபாக்களுக்கு சனது கேட்பதற்கும் ரசூல்லாவுக்கு சனது கேட்பதற்கும் சமமானதா? அல்லாவுடைய ரசூல் விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், சஹாபாக்கள் விஷயத்தை ஃபாலோ பண்ற கட்டாயம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி அவர் சனதை வச்சுதான் சொல்லியிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க சொல்றோம். வேணும்னா சனதை தேடி கேட்டாலும் தருவோம், தேவையில்லை எங்களுக்கு. நாங்க சொன்னது இப்னு தைமியா இப்படி சொல்லி இருக்கிறார், அதுக்கு ஆதாரம் தந்தாச்சு. ரசூல்லா சொல்லி இருக்கிறார் என்பதற்கு நீங்க என்ன காட்டணும், மூல நூல்ல காட்டணும். எந்த ஹதீஸ்ல எந்த அறிவிப்புல எழுதப்பட்டிருக்கிறது, அது யார் அறிவிப்பாளர், அறிவிப்பாளர் நூலாசிரியர் வரைக்கும் உள்ள சனது என்னன்னு காட்டணும், காட்டல. அடுத்து என்னன்னு கேட்டா, நபியின் குடும்பத்தாரை நேசிப்பது சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுக்கு ஆதாரம் கேட்டா ஒரு ஆதாரம் கொடுத்திருக்கிறார். என்ன ஆதாரம் கொடுத்திருக்கிறாரு, இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. இது வந்து நல்லா கவனிங்க, அந்த ஹதீஸ் போட்டு காட்டுங்க. என்ன வருதுன்னா, ஒருத்தர் வர்றாரு, கசீரி சலாத்தின் உலசியாமின், நான் பெரிய அளவு நோன்பு தொழுகலாம் என்கிட்ட இல்ல, என்னப்ப உண்டு இருக்குது, யார சொல்லா உங்களையும் குடும்பத்தையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேசிக்கிறவன் என்னோட இருப்பான்டாங்க, இதான் அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகத்து குடும்பத்தை நேசிப்பது எவ்வளவு சிறப்பு தெரியுமாங்கிறாரு. நபிகள் நாயகத்தின் சிறப்பை சொல்ற வேற ஹதீஸ காட்டுறாரு, இந்த ஹதீஸ காட்டல. இந்த ஹதீஸ்ல என்ன இல்ல, வந்து அந்த ஒரு மனிதர் வந்தாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் சொன்னார் சொல்றாருல, ஒரு ஹதீஸ சொன்னார், அந்த ஹதீஸ தான் எடுத்து காட்டணும். ரசூலுல்லாஹ் குடும்பத்தை நேசிக்கிற சம்பந்தமா பல பல சம்பவங்கள் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறோம் என்று சொன்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேசிப்பவர் இருப்பாண்டு, ரசூலுல்லாஹ் குடும்பத்தினர் எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா, இது இருக்குதா, எதை இருக்கு நீங்க சொன்னீங்களோ அதை காரணம். வேற ஒண்ணு எடுத்து காட்டுறார், வேற ஒண்ணு அது, அது வந்து எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வந்து ஹசன் ஹுசைன் கையை பிடிக்கலாம், பிடித்து யார் என்னையும் இந்த ரெண்டு பேரையும் இவங்க தாய் தந்தையரையும் விரும்புகிறாரோ அவர் வந்து யோமுல் கியாமாவுல என்னுடைய தர்ஜாவில் இருப்பார். இது இதை நான் கேட்டேன், இதையே நீங்க அதுல சொல்லியிருக்கிறீங்க. ஹசன் ஹுசைனை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை சொல்றீங்களே, நீங்க இந்த ஹதீஸ்ல அரபி எல்லாம் போட்டு சொல்றீங்க, சொல்ற மாதிரி கேட்கவும் இல்ல, ரசூல் அவர்கிட்ட சொல்லவும் இல்ல, அதுதான் டாபிக். அப்ப நீங்க போய் தான் சொல்லிடுறீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா,
போனங்களா? போடுறதுக்குள்ள ரெண்டு குற்றச்சாட்டு முதல் சொன்னாரு. அப்ப இந்த ஹதீஸ் இல்லைன்னு இதுதான் எடுத்து காட்டணும். இதே இல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு ஹதீஸ் நான் வந்து நேத்து உள்ள விஷயத்துல ரெண்டு ஹதீஸை எடுத்து தான் கேட்டேன். நான் வந்து இந்த லிஸ்ட்ல குறிப்பிட்டு வைக்கல. நேத்து சொன்னதுல ரெண்டு ஹதீஸை தாங்கன்னு கேட்டேன். அதுல பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல கிடையாது. வேற ஒரு விஷயத்துக்கு நான் கேட்டிருந்தேன். அவர் என்னமோ இப்ப குற்றச்சாட்டுல வச்ச மாதிரி வச்சிட்டு என்ன செய்யறாரு, உமரலீலானுமா போட்டாங்கல்ல அதை சொன்னார்கள், அதை விளக்குறாரு. பாயிண்ட சொல்றதுக்கு டைம் பத்தலன்னு சொல்லக்கூடியவர் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்ட ஒருத்தர் அதை சொல்லாம ஹதீஸ் பேப்பர் இருந்தா பேப்பர் தாங்க, என்ன வாதம் வைக்கிற நாங்கள முடிவு பண்ணனே, நீங்க ஆதாரத்தை தாங்கன்னு ரெண்டு கேட்டோம். நேற்று சொன்னது கேட்டிருந்தோம். அந்த பேப்பரை தந்த பிறகு அதுல என்ன கேள்வி கேட்கிறோம் நாங்க முடிவு பண்ணுவோம், ஒரு அர்த்தத்துக்காக கேட்போம். அவர் என்ன செய்யறாரு, இல்லை என்று சொன்னார்கள், இல்லை என்று அவங்க சொன்ன. இப்ப இந்த லிஸ்ட்ல அதையா சொன்ன, நேத்து பேசுங்க ரெண்டு விஷயத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுது, கபூர்ல சந்திப்பேன் அது தேவைப்படுது, உமரலீலான சட்டை சொன்னி தேவைப்படுது, அது தாங்க கேட்டுட்டு ஒரு வாதம் நான் வைக்கவே இல்லை. அது வாதமே வைக்கல, கிளிப்பிங் போட்டு பாருங்க. நான் லிஸ்ட்ல வாச விஷயங்கள் கிளிப்பிங் போட்டு காட்டுறேன், அதை தான் கேட்கிறேன். இஜ்மா கசரு ஊமிசை தான், அதை தான் கேட்கிறேன், வாதமா வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து அன்பளிப்ப மூன்று முறைக்கு மேல மறக்க கூடாதுன்னு சொன்னேன், ரசூலுல்லா சொன்னதா சொன்னீங்க, அதை காட்டுங்க, கேட்டா சொல்லவே இல்லை. அது மாதிரி காற்று விடலாம் என்று மதுகப்பில் இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சோம். அதுல அவர் சொன்னபடிதான் அந்த கிதாபுல இருக்கு, டாபிக் அவ்வளவுதான், அம்தன் வேண்டும் என்று இருக்குது அவ்வளவுதான். அப்ப அம்தன் இல்லை என்று அவர் என்ன செய்யறாரு, வாதிடுறாரு, வேணும் இல்லைங்கிறாரு. அப்ப பச்சையா போய் சொல்லிட்டாரு என்பது தெரிகிறது. இப்ப என்ன செய்யறாரு, அகுதசங்கிற சொல்லு அது வந்து முத்தாத்தியான ஃபேலு அஃபாலன் வந்துருச்சு, அதனால வந்து வேணும்னு செய்யறதுதான் அது குறிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு மனிதன் வந்து இல்ல லா துக்பல் சலாத்து மண் அகுதச ஹதசு ஏற்பட்டவனுடைய எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான்னு இருக்குத. அப்ப வந்து வேணும்னு விட்டா தான் ஏத்துக்கிற மாட்டான், இல்ல அத்தா எத்தவல்ல அப்ப ஒளி செய்யறது இயற்கையா போச்சுன்னு வைங்க, அப்ப வந்து ஒளி செய்யாம தொழுதுடலாமா? கேக்குறேன், ஹதீஸ்ல வருதுல ஹத்தா எத்தவல்லான்னு வருதா இல்லையா? மான் ஹதசு என்பது அகதசுங்கிறது சாதாரண வர்றதுக்கு பேர் தான், வேணும்னு வர்றதுக்கு இல்ல. அந்த அந்த சொல்லு மட்டும் விதிவிலக்கு சில அஃபாலங்கிற வசனில் வரக்கூடிய சில சொற்கள் அது லாசிமுடைய அர்த்தத்தில் இருக்கும். அப்ப ஹதீஸை வச்சு பார்த்து வழங்குறது லா துக்பலு சலாத்து மன் அஹதஸ ஹத்தா யதவல்லா, ஒளு செய்யற வரைக்கும் வேணுமென்று ஹதஸ் விட்டவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம் செஞ்சா, அப்ப சாதாரணமா அவனை மீறி காத்து விட்டவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் வருமா இல்லையா? காற்று விட்ட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றா தான் அது கரெக்டா வரும். வேணும்னு காத்து விட்டவன் தொழுகைக்கு தான் ஒளு செய்யணும்னு சொன்னா மீறி காத்து விட்டா ஒளு செய்ய வேண்டியது இல்லைங்கிறீங்களா? அப்ப ஹதீஸ்ல வந்து வெறும் அகதசத்தான் இருக்கிறது, நீங்க அம்தன் சரி அதுல அந்த அர்த்தம் இருந்தா எவனாச்சும் அம்தன் போடுவான், அதெல்லாம் இருக்கு அந்த அர்த்தம். அகதசண்டால வேணும்னு செய்யறதுதான் அர்த்தமா இருக்குமே, ஆனால் நீங்க வேணும்னு போட்டீங்க, வேணுங்கிறது வேணும்னு போட்டீங்க, வேணும்ன்றது போட்டீங்க. அப்ப பெரிய பெரிய மன்னிப்பு கேட்ட ஆகணும், பெரிய திருப்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன, இந்த இதுக்கடையில மத்ததுக்கெல்லாம் சொல்ல விபச்சாரி விஷயத்துக்கு ஒண்ணு சொல்லல, தகல்ல கூபி அகலாக்கு இல்ல தாஜுரு சதுக்கு இதெல்லாம் சொல்ல கிடையாது. என்ன வரும் வரும் தாஜு ஒன்னு இருக்கணும் கடைசியா போறான். அடையில இன்னொரு விஷயத்தை சொல்றேன், இவர் சொல்லக்கூடியதுல ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் அட்வான்ஸா எல்லாத்துக்கும் பதில சொல்லி போடுறேன். என்ன கேட்டா, நஜாத்து பத்திரிகையில ஃபிக்குடைய வண்டவாளங்கள் ஒன்னு எழுதணும், அந்த வண்டவாளங்கள் எழுதக்கூடிய உள்ளது சொல் கரெக்டா சொல்றோம், நம்ம உள்ள போன மாட்டாங்க மறுக்கவும் மாட்டோம். அந்த எழுதக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து நூலகங்களோ
லைப்ரரியோ புத்தகங்களோ ஒண்ணுமே இல்லாத ஒரு காலம். அப்ப நேரடியான நூல்களை வந்து நாங்கள் எடுக்க முடியாத ஒரு காலம். அப்ப வந்து என்னன்னா அந்த மதுகபுடைய வண்டவாளத்தை ஹகீகத்துல் ஃபிக்ஹுங்கிற ஒரு உருது நூல்ல எழுதியிருந்தார்கள், போட்டு போட்டு எழுதியிருந்தார்கள். அதுல இருந்து எடுத்து என்ன செஞ்சோம், அதுல இருந்து எடுத்து நாங்கள் எழுதினோம், அந்த நூல்ல போட்டிருந்தோம். நேரடியா துருள் முக்தார்ப்ப எங்கள்கிட்ட இல்ல, நேரடியாக இந்த ஹிதாயா ஹிதாயா ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இப்ப எங்கிட்ட இருக்கிறது. ஒரு கிதாப் கூட இப்ப இல்லாம இல்ல. அப்பதான் மதரசாவில இருந்து ஓதி முடிச்சுட்டு அந்த வாழ்க்கை பத்திரிகை ஆரம்பிச்ச முதல் வருஷம், தாவாவை ஆரம்பித்த முதல் வருஷம் அனைமா 86 இருக்கக்கூடும். அப்ப அந்த நேரத்தில் எழுதும் போது அதுல பிறகு வந்து அதை பார்த்தோம்னா அவர் அந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹு என்பதுல ஃபிக்ஹுல உள்ளதையும் சொல்லியிருக்கிறாரு, இல்லாத சில சொல்லியிருக்கிறார், அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை வந்து இவர் மேடையில் பேசியும் இருக்கிறார். யாரு, இந்த சைபுதீன் அவர்களை திருச்சியில எங்களுக்கு எதிராக ஒரு மாநாடு போட்டு, இவன் எங்க இருந்து எடுத்தான் தெரியுமா இதெல்லாம், இந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹுன்னு ஒரு புத்தகம் போட்டாங்க, அது அப்படியே காப்பி அடிச்சு எழுதியிருக்கிறாங்க. இது வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்கள்ட்ட கிதாப் இல்லாத நேரத்தில் எதுலையாவது எழுதப்பட்டதான் எடுப்போம், அந்த காலம் மிஸ்காத்தை வச்சு தான் அதிசய பார்ப்போம், புகாரி கூட கிடைக்காது, அப்படி ஒரு காலம் இருந்தது. அதனால அந்த நேரத்தில் அந்த நஜாத்தில் வாசிக்கிறார்ல ஒரு 7-8 விஷயங்கள் அவர் சொல்லுவார், கண்டிப்பா அது இல்லாததா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு உருது நூல்ல இது நீண்ட காலமா அது இருக்கிறது, அதுக்கு பதில் கொடுக்கறத நம்ம பார்க்கவும் இல்லை, மறுத்ததை பார்க்கவும் இல்லை. ஒரு நூல் இருக்கிறது, பல வருடங்களாக உருது மொழியில இருக்கிற நூல் வந்து பல வருடங்களாக இருக்கிறது, அதுக்கு மறுப்பு கொடுத்ததையும் பார்க்கலன்ற உடனே அதை எடுத்து நாங்க எழுதணும். அதுல ஒண்ணு வெக்கப்படுவதும் மறைக்கணும் கிடையாது, இதுல தில்லுமுள்ளு பிராடும் கிடையாது. இப்ப சொன்னார்ல சில விஷயம் அந்த பிக்கு நான் கொடுத்து தயாரா இருக்கிறேன், அந்த விஷயத்தெல்லாம் என்னன்னு கேட்டா அதை ஒரு அந்த நேரத்தில் நாங்க அதை செய்ய முடியும். நேரடியாக அந்த நூல் இல்லாத ஒரு காலத்தில் எழுதி வைத்ததைத்தான் சொல்ல முடியும், எந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டோம். இதுல தில்லுமுள்ளுங்க என்ன, thank you.